வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முளைகட்டியே சுண்டல் குழம்பு செய்யலாங்க. இதுக்கு 10 மணி நேரம் ஊற வச்சுட்டுங்க. தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி துணியிலைங்க சுண்டல் போட்டுங்க. இந்த மாதிரி டிஃபனில் போட்டு நல்லா காற்று போகாமங்க ஒரு 15 மணி நேரம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி முளைகட்டி வந்துடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கலாங்க. 2 பெரிய வெங்காயங்க, 10 பூண்டுங்க, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ வதக்கலாங்க. கடலெண்ணெய்ங்க 2 ஸ்பூனுங்க, பூண்டு போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. பொடி போட்டுக்கலாங்க. மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூனு, மிளகாய் 1, மல்லிப்பொடி 3 ஸ்பூனு, கரம் மசாலா 1, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க. சுண்டலையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுக்கலாங்க. தண்ணி ஊற்றிக்கலாங்க. காய் வேற அளவுக்கு போட்டுக்கலாங்க. பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 1, உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மூடி போட்டு 3 விசில் விடலாங்க. சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சு வச்சுங்க. மசாலாவும் அரைச்சி வச்சுங்க. இப்போ தாளிச்சுக்கலாங்க. எண்ணெய் 2 ஸ்பூனுங்க. பட்டை கிராம்பு, கல்பாசி, மராட்டி முக்கு இதெல்லாம் போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. அரைச்சி மசாலா போட்டுக்கலாங்க.
சுண்டல் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் தண்ணியோடய ஊற்றிக்காங்க, தண்ணி வேஸ்ட் பண்ணிடாது. மசாலா அரைச்சு தண்ணிங்க ஒரு டம்ளர். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டே உப்பு போட்டுருக்குறாங்க, இன்னொரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மூடி போட்டு வைக்கலாங்க, ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டுங்க. திறந்து பார்க்கலாங்க. டேஸ்ட்டு பார்த்துக்கலாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. மல்லித்தலை ஓட்டுக்கலாங்க. அடுப்பாக பண்ணிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.